வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவி சிறந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேதாத்திரிய சிந்தனையாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள சிந்தனையின் தலைப்பு, பேசுவதால் பயனில்லை. பேசுவதால் பயனில்லைன்ற ஒரு தலைப்பில் ஒரு பேச்சா அப்படின்னு கூட கேட்கலாம். நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக நமக்கும் மற்றவர்களுக்கும் அமையும், இது நாள் வரைக்கும் பேசிய பேச்சுக்கள் நமக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த பேசுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி அவருடைய கருத்துக்களை இன்னைக்கு நாம் பார்க்கலாம். திருவள்ளுவர் சொல்லுவார், சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். நம்ம சொல்லக்கூடிய சொல் பயனுள்ளதாக அமையணும். அப்படி இல்லைன்னா அந்த சொல்ல சொல்லாமல் இருக்கிறதே மேல். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். சரி, நம்முடைய குரு பகவான் சொல்றாரு, தவம் அறம் உடற்பயிற்சி இயற்கை உண்மை தத்துவங்கள் உலக சமாதானம் எல்லாம் நவ உலகில் பேசுவதற்கு மட்டுமல்ல, நாம் நலமாய் வாழ்ந்திடவே தேவை தேவை. பவவினைகள் என்னதற்றாற்றி வாழ்ந்த பதிவுகளால் உடல் நோய்கள் மனக்குழப்பம் அவரவர்கள் செயல் மூலம் திருத்தம் பெற்று அறிவு விழிப்பில் வாழ எவர்க்கும் தேவை அப்படின்றத ஒரு கவி மூலம் அழகாக கொடுத்துருக்கார். அப்போது நாம் பேசுகிறத விட எந்த விஷயங்களை செய்வது நமக்கு பயனுள்ளதாக அமையும், அப்படியே பேசினாலும் எந்த சம்பந்தமாக நாம் பேசுவது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத மகரிஷி இங்கே அழகாக குறிப்பிட்டிருக்கார். இந்த கவியுடைய அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் சில உலக இயல்பான விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம். நம்ம ஊர்களில் இப்போ இருக்கக்கூடிய நகரங்களாகட்டும் கிராமங்களாகட்டும், ஏன் வளர்ந்து வரும் நகரங்களாக இருந்தால் கூட சரி, எல்லா இடங்கள்லேயும் டீ கடைக்கு வந்து இப்போது கூட்டம் அதிகம். காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களெல்லாம் வீட்டு வாசப்படியில் இருப்பாங்க. ஆண்கள் மேக்சிமம் வேலைக்கு போகிறவங்க போகாதவங்க எல்லாரும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய டீ கடைகளில் குழாமிட்டிருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்க்கலாம், அவங்கள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது அங்கே இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் பேசுவாங்க. சொல்லப்போனால் நான் நிறைய தடவை அதை நோட் பண்ணியிருப்பேன். யாராவது எங்களுடைய அப்பாவோ யாராவது போயிட்டு வரும்பொழுது என்ன தான் அப்படி டீ கடையில் பேசுவீங்கன்னா, அப்போ தான் சொல்லுவார், அவர் டீ கடைக்கு போயிட்டு வரும்பொழுது நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு வருவார். என்னென்னா யார் வீட்டில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, எந்த தெருவில் என்ன நடக்குது, நம்ம தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணிகிட்ருக்காரு, நம்முடைய எம்பி என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அடுத்தது நம்முடைய சீஃப் மினிஸ்டர், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வரைக்கும், அது எங்கே போகுன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வரையிலும் போய் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நடிகைகளுடைய அந்தரங்க வாழ்க்கைகள், சினிமா சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள், யாரெல்லாம் ஆடம்பரமாக இருக்கிறார்களோ, கவர்ச்சிகரமான பேச்சுக்கள் செயல்கள், இதை பற்றியன ஒரு விவாதம் இருக்கும். இல்லை நம்முடைய நாட்டினுடைய ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு, அதாவது நமக்கு தெரியுதோ தெரியுதோ அதை பற்றியான ஒரு கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், இதெல்லாம் எப்படி தெரியும், எங்கே இருந்து பேசுகிறீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம போய் மூளையில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாலும் எல்லாரும் பேசுகிறது காதில் விழும், அவ்வளவுதான். அப்போ அந்த கடைகளில் இருந்து அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்னால யாருக்காவது ஏதாவது அன்றைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, பயனற்றது தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லேருந்து இவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும்.
ஆனால் இதையே அன்பர்களை நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதுக்கோ அல்லது தவத்துக்கோ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, சார் எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நான் எங்கே வர்றதுக்கு முடியுது, நானும் வரணும் வரணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் பண்ணுறதுக்கு, ஆனால் எங்களுக்கு வர்றதுக்கு முடியல, நேரமே இல்லை. ஆனால் நம்ம குறைகள்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுடைய பழக்க சூழ்நிலை, தப்பு யாருமே சொல்லலை, இது வந்து நம்முடைய பழக்கத்தின் மூலமாக வந்தது தான். அவங்க வந்து அவ்வளவு நேரம் வந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது யோசிக்கக்கூடிய நிலையில் அவங்க யாருமே இல்லை, பழக்க வழியிலேயே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. மனிதனுடைய ஒரே எண்ணம், வாழ்நாள் முழுக்க நாம் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு தேவையானது என்ன, அடிப்படை தேவைகள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பொருளாதாரம் தேவைப்படுது. பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு ஏற்பட்ட பிறகு அதுக்கு அடுத்தது அந்த குடும்பத்தில் எல்லாரும் தேவையான அளவுக்கு தேவையானவற்றை பெற்றிருக்காங்களா, அவங்க நிறைவாக இருக்காங்களா, அதுக்கப்புறம் சொசைட்டி, அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாயம், இந்த உலகம் வரைக்கும் போகணும். அப்போது முதல் தேவைகள் என்ன, இந்த பொருளாதாரத்தில் அவங்க நிறைவு பெறுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. முதல்ல வாழ்க்கையில் மனிதர்கள் அதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வயசு என்ன, நம்ம வாழ்க்கையில் எங்கே இருக்கும், முதல்ல அதை யோசிக்கணும். அதை மகரிஷி தெளிவாக குறிப்பிடுறார். முதல்ல நமக்கு 20 வயசோ 30 அல்லது 45 எந்த வயசு இல்லை 50 வயசாக கூட இருக்கலாம், வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நாம் கடந்து வந்த பாதை என்ன, நாம் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கிட்டது என்ன, இந்த உலகத்துக்கு நாம் செய்தது என்ன, ரெண்டு விஷயங்களுமே யோசிக்கணும். அடுத்ததாக நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன, பொருள் சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், நம்முடைய ஞானம் சார்ந்த விஷயங்கள், மூன்று விஷயங்கள்லையுமே தெளிவாக இருக்கணும். பொருளாதாரத்தில் வந்து நாம் தேவையான அளவு நிறைவு பெற்றிருக்கிறோமா, முதல் படி. ரெண்டாவது படி, நமக்கு தேவையான அறிவு பலம். அறிவு பலம்ங்கிறது வந்து நம்ம வந்து பெருசாக ரிசர்ச் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பழகும் விதம், நாம் அவர்கள்கிட்ட எதிர்பார்க்குற விதம், நாம் வந்து அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இதில் நாம் தெளிவாக இருக்கிறோமா, அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் போதுமானது. அதாவது நம்முடைய வாழ்க்கை மேன்மையுறுவதற்கு தேவையான அறிவு அது இருக்கா. அதற்கு பிறகு நம்முடைய சமுதாயத்தில் நாம் எந்த அளவுக்கு பழகிறோம், இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய இன்றியமையாத விஷயங்கள். இதிலெல்லாம் நமக்கு சரியாக நிறைவாக இருந்தால் நாம் அடுத்த விஷயத்துக்கு போகலாம், இந்த உலகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் மற்றும் சேவை, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் சரிவர செய்யணும்னா ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னா, போராடக்கூடிய ஒரு எண்ணம் வேணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய வெற்றியை அடையணும்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், துவங்க வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டியவை அப்படின்ற மூன்று விஷயத்தை கொடுக்குறாரு. தவிர்க்க வேண்டியதுனா நம்ம பொருள் சார்ந்தோ அறிவு சார்ந்தோ அல்லது வேறு புலன் மயக்கம் சார்ந்தோ விஷயங்களை, இல்லை நாம் எந்த இடத்துல இருக்கோன்றதை பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு வந்து நான் கம்பெனியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகணும்னா நான் போய் வெளியில் இருக்கணும், தங்கணும், தனியாக சாப்பிடணும், ஹோட்டலில் சாப்பிடணும், அந்த அளவுக்கு என்னுடைய ஹெல்த் வந்து நல்லா பலமாக இருக்கணும். என்னுடைய ஹெல்த் பலமாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன செய்கிறேன், உடற்பயிற்சிகள் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன், தேவையான உணவுகளை எடுத்துக்கிறேன். ஆனாலும் தேவையில்லாத ஒன்று ஏதாவது ஒரு அடிக்டாக இருக்கலாம், ஒன்று மது பழக்கமாக இருக்கலாம், புகைப்பிடித்தலாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம். அந்த விஷயங்களை நாம் தவிர்த்தால்தான் நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சியோ உணவு கட்டுப்பாடோ நமக்கு பயனுள்ளதாக அமையும். அப்படி இல்லைன்னா நமக்கு உடலில் கேடுகள் ஏற்படும், நாம் நினைத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அது தடையாக அமையும். அப்போ தவிர்க்க வேண்டியது எது அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது யாருன்னா முதல்ல நமக்கு நாம் தான் ஜட்ஜு. அப்போ நாம் தான் பண்ணணும், நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நாம் முன்னேறுவதற்கு எது தடையாக இருக்கு, இதை பார்க்கணும்.
ரெண்டாவது, துவங்க வேண்டிய விஷயங்கள் எதை நாம் துவங்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு, அது எதை சார்ந்து இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்தமாக இருக்கலாம், புலன் மயக்கத்தில் இருந்து அதிலிருந்து விடுபட்டு மேலே வருவதாக இருக்கலாம், அது பொருள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மேலே வருவதற்கு அடுத்த விஷயம் என்ன துவங்கணும், என்னென்னலாம் பண்ணணும், நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய இன்கம் எவ்வளவு இருக்குது மாதத்துக்கு வருஷத்துக்கு, இதையெல்லாம் கணக்கு போட்டு நம்ம செலவுகள் எவ்வளவு வருது, அதிலிருந்து எதை குறைப்பது, எதை பெருக்குவது, இதையெல்லாம் செய்யும் பொழுது அன்னைக்கே துவங்கணும். ரெண்டாவது, பொருள் சார்ந்த விஷயத்துல ஓரளவுக்கு திருப்தி இந்த காலத்துல எல்லாராலையும் முடியும். ஏன்னா இன்றைக்கு வந்து வாழ்க்கையில வந்து நம் பொருள் சார்ந்த விஷயத்துல நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எல்லாராலையும் நல்லா சம்பாதிக்கவும் முடியும், சேர்த்து வைக்கவும் முடியும். அடுத்த நிலையான நம்முடைய உயிர் மனம் சார்ந்த விஷயங்கள், அதுல நாம முன்னேறணும். எந்த சூழ்நிலையிலும் எங்க இருந்தாலும் நாம் மன நிறைவோடும் மன வலிமையோடும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா தவங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்களை விடணும். நம்ம குரு மகான் சொல்லியிருக்கிறாரு, பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம், இதையெல்லாம் அந்த அறுகுணங்களை வந்து நாம் சீரமைக்கணும். இது சீரமைக்கும் பொழுதே நம் மனம் வந்து வந்து ரொம்ப லேசாகிடும், நம்முடைய தவம் சித்திக்கும். அப்படி துவங்கும் போது நம்ம மனம்ங்கிறது வலிமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். அப்போ நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். அப்போ துவங்க வேண்டியது எதுன்னா நாம் தவங்கள் பண்ணணும், அதுக்கு தேவையில்லாத அந்த விஷயங்களை தவிர்த்து நீக்க வேண்டும். அடுத்தது செய்ய வேண்டியது, எந்த விஷயம் நல்லதுன்னு தெரிஞ்சு நாம் தவம் செய்யவோ அல்லது அகத்தாய்வு பயிற்சிகள் செய்யவோ துவங்கினோம்னா அதை தொடர்ந்து செய்யணும். அதை வந்து ஒரு நாலு நாளைக்கு செய்வோம், அடுத்த நாள் விட்டுருவோம், அப்புறம் ஒரு அஞ்சு நாள் செய்வோம், அப்புறம் ஒரு 20 நாளைக்கு செய்ய மாட்டோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நம்முடைய வாழ்க்கையை தற்சோதனை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இங்கே செய்யணும். அப்படி நாம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நாம் நினச்ச வெற்றியை அடையவே முடியும். பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய அன்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமாக இருக்கும் நமக்கே, நான் ஒரு 20 வருஷமாக இந்த மன்றத்தில் இருக்கோம், ஆனால் என்னால் தவம் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 20 வருஷமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக முயற்சி பண்ணால் ஏதோ ஒரு கர்ம வினையினால் இருந்தாலும் நிச்சயமாக நாம் செய்யணும் செய்யணுங்கிற அந்த எண்ணம் நம்முடைய கர்ம வினையே அது வந்து கழித்து நம்ம மேலே கொண்டு வரும். ஆனாலும் இன்னமும் முடியல, நான் ரொம்ப நாளாக இருக்கேன், நான் உங்கள் எல்லாரையும் விட ரொம்ப சீனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களும் உண்டு. தப்பில்லை, அது வந்து சீனியர்னா அவங்களுடைய அனுபவங்களே நாம் ஏற்று தான் ஆகணும், கண்டிப்பாக நமக்கு வழிகாட்டியாக அமைவாங்க. ஆனால் அவங்க செய்ய சொல்லக்கூடிய விஷயம் தவத்தின் மூலமாக எல்லாமே கிடைச்சிருதா பார்க்கலாம், அவங்களும் கோயிலுக்கு போகிறது மற்ற விஷயங்கள் செய்கிறதுன்றதில் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் வெற்றி பெறணும்னா நாம் அதை கிட்டியாக பிடிச்சிக்கிட்டது மட்டும் கிடையாது, அதில் தொடர்ந்து பயணிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறத தான் இங்கே மகரிஷி அழகாக கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, நாம் வாழ்க்கையில் நாம் நினைத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கிறதுக்கு இந்த மூன்று விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோம்னா நம்ம நினைத்த காரியத்தை நிச்சயம் நிறைவேற்ற முடியும் அப்படின்றத தான் குறிப்பிடுறார். அதைத்தான் வள்ளுவர் சொல்றால், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் இந்த விஷயத்தை சொல்லிடலாம் பேசிடலாம், அதனால் பயன் இருக்குமானா ஒவ்வொரு நிமிடமும் நாம் அதிலேயே இருந்தால் மட்டும்தான் இது வந்து சக்சஸ் ஆக முடியும். பொதுவாக சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரெஸ் நாட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ராக்டிஸ் செய்ய செய்ய அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆனால் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதிலேயே நாம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், ஒரு 100 விஷயத்துக்கு மேலே நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சளி பிடிச்சிருக்கா உடனே இந்த மருந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா உடனே இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை கொடுப்பாங்க. நான் கூட கேட்பேன், எப்படி இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியுது, எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு போடுறீங்களா அப்படின்னாங்க. ஏ நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னாங்க. ஏ இவ்வளோ விஷயம், சளிக்கு என்ன மருந்துன்னு தெரியுது, கொலஸ்ட்ரால்க்கு என்னன்னு தெரியுது, பிபிக்கு என்னன்னு தெரியுது, அப்புறம் ஏமா ஹாஸ்பிட்டல் போனீங்க என்ன
அடுத்த பேச்சு அதெல்லாம் வராது, அப்படியே ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதான். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் போய் சுகர் செக் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போது 100 விஷயம் பேசுறதுனாலையும் சொல்கிறதுனாலையும் அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுனாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயமாவது அது செயலுக்கு நம்ம கொண்டு வந்தால் தானே நம்ம அது வாழ்க்கையில் நம்ம வந்து கொஞ்சமாவது முன்னேறி இருக்கிறோம், நம்ம பேசுகிற பேச்சுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அது இங்கே நிறைய புரியறது இல்லை. அதுதான் நம்ம இங்கே நிறைய ஊடகங்களில் பார்த்துட்ருக்கோம். நிறைய எல்லார்கிட்டேயும் இந்த விஷயங்கள் நிறைய இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக நாலேஜ் டஸ் நாட் சேஞ்ச் யுவர் லைஃப், இட் இஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த விஷயங்களால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி, ஒரு MP4 MP3 மாதிரி நீங்கள் மாதிரி இஷ்டத்துக்கும் அதில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஒரு யூஸும் கிடையாது. அது நம்முடைய குலத்திற்கு வந்து, மனித குலத்திற்கு அது ஏற்புடையது அல்ல. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றாவது அது நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி அதில் வெற்றியை கண்டால் மட்டும்தான் நாம் இந்த வாழ்க்கையின் பிறவி நோக்கத்தை ஈடேற்ற முடியும். அதுதான் மகரிஷி சொல்றார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு குறிப்பிடுறார். ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்போம், அதை நாம செயல்படுத்த வேணுமா வேண்டாமா, அதை செயல்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய சக்சஸ் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ரொம்ப கல்விமான், ரொம்ப படித்தவர் பண்டிதர். அவர் வந்து நிறைய இந்த சத்சங்க மாதிரி எல்லா இடத்துக்குள்ளும் கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு. ஏதாவது ஊரில் நல்ல விசேஷம், ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா அவர் தான் கூப்பிடுவார். அவர் ஒரு நாள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க மனைவிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த ஒரு கோழி வந்து கொண்டு வந்திருக்கேன், அந்த கோழியை வந்து நீ என்ன பண்ணுற, இன்றைக்கி சிக்கன் வந்து கிரேவி நல்லா பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போயிட்டு நல்ல சத்சங்கத்தில் பேசுகிறாரு. அவர் பேசுகிற பேச்சு, முதல் பேச்சு என்னென்னா, உண்மையே பேசணும், யாருக்கும் எந்த தீங்குமே செய்யக்கூடாது, யார் மனதும் வருத்தப்படுற மாதிரி நம்முடைய செயலோ அல்லது பேச்சோ இருக்கக்கூடாது, யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்களை பேசின உடனே எல்லாரும் வாய் திறந்து அப்படியே வாய் கூட மூடாம, இமைக்காம, கண் இமைக்காமல் அப்படி ஒரு பேச்சை கேட்டு ரசிக்கிறாங்க. ஆஹா, எவ்வளோ பெரிய நல்ல ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நாமளும் இதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே கேட்குறாரு, எங்கே சிக்கன் கறியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, ஓ ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா எடுத்து எல்லாம் வைக்கிறாங்க. இவரும் சாப்பிட்றாரு, இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கே இது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நல்லா இருக்குது, நீங்கள் பேசுனது ரொம்ப அருமையாக இருந்ததான். பக்கத்து வீட்டு அம்மா வந்து சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, திருட்டுத்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அந்த அம்மா ரொம்ப நெகிழ்ந்து போய் உங்களை பாராட்டிட்டு போனாங்கன்னா, ஓ அப்படியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வாழ் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் வந்து கடைக்கே போகல, ஏதுங்க உங்களுக்கு கோழி கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுட்டு போயிட்டீங்க, எங்கே வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, எவ்வளோ வேலைன்னு கேட்டவுடனே அந்த ஐயா சொல்லியிருக்காரு, அது பக்கத்து வீட்டில் இருந்து தான் இந்த பக்கம் நம்ம காம்பவுண்ட் சேர் பக்கமாக வந்தது, சரி வந்தது யாராவது பார்த்தா இருக்க போகிறாங்கன்ட்டு எடுத்து நான் தான் அடிச்சுட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன், பக்கத்து வீட்டு தான் யார்கிட்டையும் சொல்லிடாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா வாயடைஞ்சு போய் அப்படியே நின்றுட்டாங்களாம். அப்போது இவ்வளவு நேரமாக அவர் ஊருக்கு உபதேசம் தான் பண்ணார், தனக்கோ தன் குடும்பத்துக்கோ எந்த நல்லதும் அவர் செய்ய போகிறதும் கிடையாது. அந்த அம்மாவுக்கும் நம்பிக்கைக்குரியவராக இல்லை அவர். அப்போது இவர் பேசுகிறதுனால என்ன பலன் வந்து கிடைக்க போகுது சொல்லுங்கள்? அப்போது பேசுகிறதுனால எந்த பயனுமே இல்லை. மகரிஷி இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி, தவம் அறம் உடற்பயிற்சி இயற்கை உண்மை தத்துவங்கள் உலக சமாதானம், இது எல்லாமே நாம் வந்து பேசுவதற்கு மட்டும் இல்லை, இதையெல்லாம் நாம் நம்முடைய செயல்முறைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் நாம் வந்த பதிவுகளை நீக்கி மனக்குழப்பம் இல்லாமல் செயல்கள் மூலமாக திருத்தம் பெற்று அறிவில் விழிப்பு நிலையில் வாழ நம்மால் முடியும், நிறைவாக நம்முடைய கர்ம வினையை தீர்த்து இறைநிலையை உணர முடியும் என்ற நிலையில் இன்றைய இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அன்பாக கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.